புறம். அன்னும் இன்னொரு முக்கியமான ஒன்று, ஒரு முறை மதுரையிலே ஒரு நிகழ்வு, அதிலே ஐயா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். கலந்து முடிந்த பிறகு அவர்கள் வருகிறார்கள். வருகிற போது ஒரு அந்த பகுதியிலே நிறைய பெண்களாக எழுந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் வண்டியை நிறுத்த சொல்லிட்டார் என்ன என்று அறிவதற்காக. அப்போ ஐயா சொல்லுகிறார், இதெல்லாம் கிராமத்தில் இருக்கிற சங்கடங்கள், பெண்களுக்கு இருக்கிற சங்கடங்கள், கழிப்பறை வசதியே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே தாய் குலம் மிகவும் முன்னிலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை போக மாற நீங்கள் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று புரட்சி தலைவரிடம் ஐயா சொன்னார். இது முக்கியமான ஒன்று. அப்படி தண்டியை நிறுத்திவிட்டார். அப்படி ஐயா அவர்கள் கூறிய கூற்றை ஏற்று அவர்களது ஆயவில்லை தீவிரமாக இல்லை என்று தெரிவித்தீர்கள். ஐயா சொல்லிட்டீங்க, அது உண்மை இருக்கிறது. இரவு நேரத்தில் தான் பெண்கள் அந்த புதருள்ள பகுதியிலே சென்று மலஜலம் கழிக்கக்கூடிய ஒரு அவல நிலை, கஷ்ட நிலை இருக்கிறது. அந்த நிலையில் இருந்து அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று ஐயா சிலம்பு செல்வர்கள் சொன்னார். எம்ஜிஆர் உடனடியாக ஏற்று அடுத்த மறுநாள் இரண்டு நாள் கழித்து ஜீவோவை போட்டார், ஆணையை போட்டார். தன்னிரவு திட்டம் என்ற ஒரு உன்னத திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக வந்தது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் தண்ணீர் வசதியோடு கூடிய கழிப்பறைகள் உருவாக்க வேண்டும் என்று இன்றைய இத்தனை நாள் இல்லை, அது கிட்டத்தட்ட 1900 ஐ டோன்ட் ரிமெம்பர் த இயர், ஐயா சொல்லிட்ட உடனே அதுக்கு 800 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி தமிழகத்தில் உள்ள அத்துணை கிராம பகுதிக்கும் தண்ணீர் வசதியோடு சேர்ந்த கழிப்பறை வசதி செய்து கொடுத்தார் எம்ஜிஆர். இந்தியாவுக்கு ஒரு பாராளுமன்றத்திலேயே அதை பாராட்டினார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெருமை எம்ஜிஆருக்கு சேர்த்து தந்தது யார் என்றால் ஐயா சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள்.